அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 29, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:10 மேல ஆகுது. ஸோ எவ்ரிடே வந்து க்ரூட் ஆயில்ல ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் இந்த மாதிரி டயர்ங்களில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட்டர் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதைத்தான் வந்து நம்மளுடைய டெய்லி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நமக்கு இன்னைக்கு June 29 ஆஃப்டர் 12 PM நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு, நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான். ஏன்னா இந்த மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே சமயத்தில் எல்லா நாளும் மார்னிங் மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணாது. வீக்லியில் ஒரு 2-3 days நல்லா மூவ் பண்ணுச்சுன்னா 2 நாள் வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கும், லோ வால்யூம் ஒரு ரீசன்னால. அதே 12 PM அப்புறங்கில கொஞ்சம் ஃபாரின் மார்க்கெட் அங்கங்கே ஓப்பன் ஆயிரும், அதனால கொஞ்சம் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் நம்ம கிடைக்கிற காலும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு டெய்லி நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செல் காலாக வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனாலே நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 87.83 அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒயிட் லைன் இருக்கிற கேண்டில்ருந்து அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைனாக வந்திருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா இந்த கேண்டிலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். அந்த கேண்டில் பிரேக் அவுட் எப்படி நடக்குதுன்றத டெக்னிக்கலாக பார்க்கும். அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். மேனுவல் ட்ரேட் சூஸ் பண்ணுறவங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி என்னால் ஆர்டர் போட முடியாதுன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் ஜெனரேட் ஆனால் மேலே தான் ட்ரேடிங் போகுது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல டவுன் சைடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8761 அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக 8760 வந்தால் தான் மார்க்கெட்டால் நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் கொடுக்க முடியும். அது எப்படி ரீச் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, 20 points மேலே இருக்குது, ஒரு 22 மேலே இருக்குது. ஸோ இந்த 22 points எப்படி மூவ்மெண்ட் தருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 17 minutes கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 10 minutes பாருங்கள், ஆக்சுவலி மார்க்கெட் டவுனில் இறங்கியிருக்கு. இறங்கினது 8761 ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இப்போ பாருங்கள் 12:30 நல்ல டவுனில் ஃபஸ்ட் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி 8760 கீழேயே வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்ல நமக்கு இன்னைக்கு அழகா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்டர் நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 ஆகுது. நமக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குது, கொடுத்த ரெக்கவரியில் அப்பர் சைட் பிரேக் அவுட், அதனால் நமக்கு இப்போ 8800 மேலே வந்ததுனால பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக 8801 பை பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரூடாக இல்லை ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் செல் கால் ரெட் கலர் கேண்டில், ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பை ட்ரெண்டாக மாறுது. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இப்போ நமக்கு அந்த ரேஞ்ச் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போகுது. இதில் மேலே ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8823 இருக்கு, அகெயின் 22 points டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த 22 points பை கால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 130 மேலே ஆகுது. ஸோ நமக்கு ஒரு 125 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு. அடுத்த ஒரு 10 minutes இப்போ நமக்கு செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 8801 வந்தது, 8850 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு இன்னைக்கு ஒரு 12 PM அப்புறம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கிடைச்ச செல் கால் அண்ட் பை கால் இந்த மாதிரி தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலே ஓன் ட்ரேட் பண்ண முடியும், உங்கள் ட்ரேட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பை பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு தேவைன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.